சிங்கப்பூருக்கு சென்று வர அனுமதி கலந்தாலோசனை நடத்தப்பட்ட பின்னரே முடிவு செய்யப்படும் சிங்கப்பூர் அறிவிப்பு நாட்டில் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கான தேதி குறித்து முடிவெடுக்க இன்று சிறப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது எல்லை கடந்து பயணிப்போரின் தேவையை பூர்த்தி செய்யும் விவகாரத்தில் சிங்கப்பூர் மலேசியாவுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளது குறுகிய கால காரியத்துக்காகவும் அலுவல் காரணத்துக்காகவும் மலேசியர்கள் சிங்கப்பூருக்கு சென்று திரும்புவதற்கு ஏதுவாக அவ்விவகாரத்தில் அக்குடியரசு நாடு மலேசியாவுக்கு ஒத்துழைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான உத்தேச பயண ஏற்பாடுகள் அனைத்தும் இரு தரப்பும் ஒப்புக்கொண்ட பொது சுகாதார நடைமுறைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்பதை சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளது இரு நாடுகளையும் ஒட்டியுள்ள எல்லை கடந்த நடமாட்டம் பாதுகாப்புடன் மேற்கொள்வதற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் அவ்வகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என சிங்கப்பூர் வலியுறுத்துகிறது அவ்விவகாரத்தை துல்லியமாக ஆராய்வதற்கு இரு நாடுகளுக்கும் போதிய அவகாசம் தேவைப்படுகிறது அவ்விவகாரம் தொடர்பில் எடுக்கப்படும் முடிவு சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் நடப்புச் சூழலில் காணப்படும் கோவிட் நைன்டீன் வைரஸ் நிலையை சார்ந்துள்ளது பயணீட்டாளர்களின் இணைய பணப்பையில் ஐம்பது ரிங்கிட் தொகை செலுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்த அடுத்த ஒரு நிமிடத்தில் மை சஜாத்ரா செயலிக்கு விண்ணப்பித்த மக்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை எட்டியது அதிகமானோர் ஒரே சமயத்தில் அச்செயலியை பதிவிறக்கம் செய்ய முற்பட்டதால் அதன் செயல்பாடுகள் முடக்கம் கண்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நோரிஷம் அப்துல்லா தெரிவித்தார் மை சஜாத்ரா செயலியை பதிவிறக்கம் செய்ய அல்லது விண்ணப்பிக்க விரும்பும் பயணீட்டாளர்கள் பொறுமையுடன் சற்று இடைவெளி விட்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அனைவரும் ஒரே சமயத்தில் அச்செயலிக்கு விண்ணப்பித்தால் அதன் நுட்ப செயல்பாடுகள் முடக்கம் காணும் என்பதோடு பிறகு யாருமே அதனை பதிவிறக்கம் செய்ய முடியாத சூழல் உருவாகலாம் என டத்தோ டாக்டர் நூர்ஹிஷம் அப்துல்லா கூறினார் Jadi kita menasihatkan mereka yang ingin muat turun aplikasi mungkin kita adakan penjarakan juga. Jadi kalau kita boleh amalkan penjarakan jadi tak ada kesesakan kat situ. Mungkin tempoh yang kita laksanakan kalau semua mendaftar contohnya sejuta dua juta mendaftar dalam tempoh satu minit pasti akan berlaku sesuatu yang iaitu, iaitu tak dapat kita daftarkan. தீர்வு காணும் அணுகுமுறை குறித்து சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருவதாக டத்தோ டாக்டர் நோர் ஹிஷம் அப்துல்லா கூறினார் மை சஜாத்ரா செயலி பொதுவாக கோவிட் நைன்டீன் தொடர்பான தகவல்களையும் உடல் தூய்மை மதிப்பீட்டுக்கான வழிகாட்டல்களை வழங்கும் ஒரு தளமாகும் அச்செயலியை ஆப்பிள் ஸ்டோ கூகுள் ஸ்டோ ஹுவாவே ஆப் கேலரி கமா எனும் மலேசிய அரசு கையடக்க செயலி காட்சி கூடத்தில் இருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நாளை தொடங்கி வரும் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரை நாட்டில் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் இக்காலகட்டத்தில் இன்னும் அதிகமான தளர்வுகள் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் நிம்மதி நிம்மதி அடைந்துள்ளனர் இருப்பினும் அதிகப்படியான மகிழ்ச்சியில் மக்கள் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள எஸ்ஓபி நடைமுறையை பின்பற்ற தவற வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அடுத்த கட்டமான மீட்சி நிலையை நோக்கி பயணித்தாலும் மக்கள் தொடர்ந்து அரசாங்கம் வரையறுத்திருக்கும் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு உட்பட்டே நடக்க வேண்டும் என நினைவுறுத்தப்பட்டுள்ளனர் துறை உட்பட பல்வேறு சமூக நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துவிட்டது மாநிலம் கடந்து பயணிப்பது உள்நாட்டு சுற்றுலா முடித்திருத்தும் மற்றும் சிகை அலங்கார கடைகள் திறக்கப்படுவது இரவு சந்தைகள் செயல்படுவது போன்ற அனுமதிகளுக்கு கடந்த மூன்று மாத காத்து பொதுமக்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பால் மகிழ்ச்சியில் திளைத்தனர் மக்கள் கடைபிடித்த கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் முன்னணி பணியாளர்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் வீண் போகவில்லை என்பதையே நேற்று புதிதாக பதிவான ஏழு கோவிட் சம்பவங்கள் உறுதிப்படுத்தின கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதியில் இருந்து முதல் முறையாக பதிவான ஒற்றை இலக்கையின் மக்களையும் அரசாங்கத்தையும் ஒரு சேர நிம்மதியடைய செய்துள்ளது தடுப்பு மருந்தில்லாமல் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வார்த்தைகளை கூறிய சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நோர் அப்துல்லா அரசாங்கம் நிர்ணயித்த வழிகாட்டலை முறையாக பின்பற்றும் பொதுமக்களின் கட்டொழுங்கில் அனைத்தும் சாத்தியப்படும் என்றார் இதனிடையே இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கான திகதி குறித்து முடிவெடுக்க சுகாதார அமைச்சு இன்று கல்வி அமைச்சுடன் பேச்சு நடத்தும் என டத்தோ டாக்டர் நோர்ஹிஷம் அப்துல்லா தெரிவித்தார் தற்போதைக்கு ஐந்தாம் ஆறாம் படிவ மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கான வகுப்புகளை முதலில் தொடங்க கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது இருப்பினும் இதர மாணவர்களின் வகுப்புகள் குறித்தும் கலந்தாலோசனை நடத்தப்படும் என்றார் அவர் கல்வி அமைச்சுடனான இன்றைய கூட்டத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கான ஏற்புடைய திகதி குறித்து கலந்தாலோசிக்கப்படும் பள்ளியை திறப்பதற்கு இரு வாரங்களுக்கு முன்னதாகவே பெற்றோர்களுக்கு அது குறித்து தெரிவிக்கப்படும் என டாக்டர் டாக்டர் நோஹிஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார் இம்மாதம் தொடங்கி வரும் செப்டம்பர் வரையில் நாடு முழுக்க டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அமைச்சு எதிர்பார்ப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா எச்சரித்துள்ளார் இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து டெங்கி சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் கடந்த ஆறு வாரங்களாக அதன் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு வாரமும் சராசரி எட்டு விழுக்காடு வரை டெங்கி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக டாக்டர் டாக்டர் நோர் அப்துல்லா குறிப்பிட்டார் இவ்வாண்டு ஜனவரியில் இருந்து ஜூன் ஆறாம் தேதி வரை பதிவான நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு டெங்கி சம்பவங்களில் எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பதினோரு விழுக்காட்டினர் காய்ச்சல் கண்ட மூன்று நாளை கடந்து தாமதமாக சிகிச்சை எடுத்துக்கொண்டதால் மரணம் அடைந்ததாக தொடக்க கட்ட விசாரணை அறிக்கை குறிப்பிடுகிறது நாளை தொடங்கி இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடப்புக்கு வரவிருப்பதால் இன்னும் அதிகமான பொருளாதார துறைகள் திறக்கப்படும் கல்வி சமயம் உள்ளிட்ட சமூக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்ட டாக்டர் டாக்டர் நோயிஷாம் அப்துல்லா பெரும்பாலான இடங்கள் இதனால் வரை மக்கள் புழக்கமின்றி மூடப்பட்டிருந்ததால் அவ்விடங்களில் கொசு இனவிருத்தி அபாயம் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆகையால் பொதுமக்கள் தத்தம் பகுதிகளில் தூய்மை நடவடிக்கைகளை அதிகரிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் நாளை தொடங்கி அமலுக்கு வரவுள்ள இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மாநில அரசாங்கங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அதனை விடுத்து மாநில அரசாங்கங்கள் மாறுபட்ட உத்தரவை பிறப்பித்தால் அது தானாகவே ரத்தாகிவிடுமென பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டோசி இஸ்மாயில் சப்ரியாக்குப் தெரிவித்தார் saya nak maklumkan bahawa akta untuk kawalan penyakit berjangkit ini hanya ada satu saja iaitu di peringkat persekutuan selain melainkan Sarawak Sarawak masih lagi ada akta kawalan berjangkit Sarawak tetapi negeri lain sudah tidak ada oleh kerana tidak ada maka rujukan untuk negeri-negeri hanya satu akta iaitu akta 342. Dan negeri tak boleh membuat peraturan-peraturan lain kerana di dalam perlembagaan persekutuan mana-mana akta ataupun peraturan negeri yang bertentangan dengan akta kerajaan persekutuan adalah ultravirus dan terbatal dengan sendiri dan tidak boleh dilaksanakan. Mati arah sangga nilai yang amalil yang kum mana nilai payen pada அதனால் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறும் தரப்பினருக்கு எதிராக அதிகார தரப்பினர் நடவடிக்கை எடுக்க முடியும் என டதோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கூப் சொன்னார் பிரதமர் கடந்த சனிக்கிழமை அறிவித்த இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை பினாங்கு பின்பற்றாது என அம்மாநிலத்தின் முதலமைச்சர் சோகோன்யூ கூறியிருந்தது தொடர்பில் அவர் அவ்வாறு கருத்துரைத்தார் உள்ளூர் வான் பயண சேவைகள் குறிப்பாக சபா சரவா மாநிலங்களுக்கு செல்லும் விமான பயண டிக்கெட்டின் விலை உயர்வு கண்டிருக்கும் விவகாரம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு விமான நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தி வருகிறது அந்த பேச்சுகளின் வாயிலாக எடுக்கப்படும் முடிவு கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாகூப் தெரிவித்தார் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதால் விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகள் இருக்கைகளையும் முழுமையாக நிரப்ப முடியாது சுமார் அறுபத்து ஆறு விழுக்காட்டு இருக்கைகள் மட்டுமே நிரம்ப முடியும் அதனால் வான் பயண சேவை கட்டணத்தின் விலை உயர்வு கண்டிருப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என டத்தோஸ்ரி இஸ்மாயில் சப்ரி சொன்னார் சரவா மீறியிலிருந்து கொலலம்பூர் வரைக்குமான ஒரு வழி பயணத்தின் டிக்கெட் விலை இரண்டாயிரம் ரிங்கில் வரைக்கும் ஏற்றம் கண்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதன் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு விமான பயண நிறுவனங்களுடன் கலந்தாலோசனை நடத்தி வருவதால் அவ்விவகாரத்திற்கு சரியான முறையில் தீர்வு காண முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விமானத்தில் பயணிகள் இருக்கைகளை முழுமையாக நிரப்புவது தொடர்பில் பரிசீலிக்க கோரி விமான நிறுவன தரப்பு அரசாங்கத்திடம் விண்ணப்பித்துள்ளது பயணிகளின் விவரங்கள் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களின் தரவுகளில் இருக்கும் என்பதால் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு இலக்காகும் பயணியும் அவருடன் சென்றவர்களையும் கண்டறிந்து தொடர்பு கொள்ள முடியும் என அவர்கள் விளக்கமளித்துள்ளனர் ஆதலால் விமானத்தில் பயணிகள் இருக்கைகளை முழுமையாக நிரப்புவதற்கே பிரச்சனை ஏதுமில்லை என அவர்கள் கருதுகின்றனர் மலேசிய விமான நிறுவனம் இம்மாதமும் அடுத்த மாதமும் உள்ளூர் வான் பயண சேவைகளை அதிகரித்திருப்பதுடன் அனைத்துலக வான் பயண சேவையை மீண்டும் தொடங்க உள்ளது உள்நாட்டில் முக்கிய பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதை எளிதுபடுத்தும் அதேவேளை மற்ற நாடுகளின் எல்லை நுழைவாயில்கள் மீண்டும் திறக்கப்பட்டு வருவதால் அனைத்துலக வான் பயண சேவையை தொடர முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அந்நிறுவனம் அறிக்கை ஒன்றின் வாயிலாக குறிப்பிட்டது பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்ய மலேசிய விமான நிறுவனம் அதன் பயண தொடர்பு ஆற்றலை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவ்வப்போது மாற்றியமைக்கும் வரும் அக்டோபரில் உள்ளூர் மற்றும் அனைத்துலக வான் பயண சேவைக்கான அட்டவணை மறுசீரமைக்கப்படவிருப்பதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டது உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான நாடுகள் பயணத் தடையை கொண்டதைத் தொடர்ந்து மலேசிய விமான நிறுவனம் மீண்டும் தொடங்கியிருக்கும் வான் பயண சேவையின் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது பல நாடுகளில் பயணத்தடை தடை இன்னும் அமலில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு சென்று திரும்புவதற்கான நிபந்தனைகளை சரிபார்த்து கொள்ளுமாறு பயணிகள் நிறைவுறுத்தப்படுகின்றனர் மலேசிய விமான நிறுவனத்தின் சேவையை வாடிக்கையாளர்கள் மீண்டும் பயன்படுத்துவதை வரவேற்பதாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி கேப்டன் இஸ்ஹாம் இஸ்மாயில் சொன்னார் அனைத்துலக பாதுகாப்பு சுகாதார நெறிமுறைக்கு ஏற்ப புதிய ஊக்குவிப்பு திட்டங்களை அறிமுகம் செய்வதன் மூலம் பயணிகள் பாதுகாப்புடனும் ஆரோக்கியத்துடனும் அதேவேளை வசதியாகவும் பயணம் மேற்கொள்வதை மலேசிய விமான நிறுவனம் உறுதி செய்யும் என்றார் அவர் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் பெரும் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள துறையாக சுற்றுலாத்துறை விளங்குகின்றது அதனால் அத்துறையை மீட்சியுறச் செய்ய பஞ்சானா பொருளாதார மீட்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு சலுகைகளையும் வரி விலக்கையும் அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன் வாயிலாக சுற்றுலாத்துறை சார்ந்த தொழிலாளர்களின் நலனை பேண முடியும் என்பதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் அத்துறைக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்க முடியும் வைரஸ் தொற்று நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பயண தடை ஆகிய காரணங்களால் நாட்டின் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது இவ்வாண்டின் முதல் நான்கு மாதங்களில் மட்டும் அத்துறை சுமார் ஈராயிரம் கோடி ரிங்கின் இழப்பை பதிவு செய்துள்ளது அதோடு அத்துறை சார்ந்த பத்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக அண்மையில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டதோஸ்ரீ நான்சி சுக்ரி கூறியிருந்தார் அதனை கருத்தில் கொண்டு அத்துறையை மீற்றியுற செய்யும் வகையில் புதிய வரி விலக்கு சலுகைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என மலேசிய இந்திய சுற்றுலா சங்கத்தின் துணைத் தலைவர் டத்தோ அருல்டாஸ் அருளந்து தெரிவித்தார் மலேசியா பொறுத்தவரையில் எல்லாவித சுற்றுப்பயணத்துக்கு தேவைப்பட்ட எல்லா வித இடங்களும் இருக்கின்றது நம்மளுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு மில்லியன் டூரிஸ்ட் வருஷத்துக்கு வராங்க இந்த காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு மலேசியன்ஸ் வெளியே போக முடியாது வெளியே உள்ள இங்கே வர முடியாது இந்த தருணத்தை பயன்படுத்தி மலேசியர் உள்ள மலேசியாவிலேயே சுற்றுலா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ராவல் ஏஜென்ட் வந்து ரிகவர் பண்ணுறது ரொம்ப நாளாகும் ஸ்டாஃப் அங்கே உள்ள வேலையாளர்கள் வேலையை தொலைக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து வேஸ் சப்சிடி கொடுத்துருக்காங்க மூணு மாதம் கொடுத்தாங்க இப்போ இன்னும் மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல திட்டம் நாட்டின் துறையை மீட்சியுற செய்யும் வகையில் இவ்வாண்டு ஜூலை தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் வரைக்கும் சுற்றுலா வரி செலுத்துவதிலிருந்து முழுமையாக விலக்கு தங்கும் இடத்துக்கான வரி விலக்கும் அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரையில் நீட்டிக்கப்படுகிறது சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்கள் தங்கும் விடுதி நடத்துனர்கள் விமான சேவை நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு வரி செலுத்த வழங்கப்பட்ட தளர்வு இவ்வாண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் வரையில் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அதோடு உள்நாட்டில் சுற்றுலா மேற்கொள்ளும் தனிநபர் செய்யும் செலவுக்காக வழங்கப்பட்ட ஆயிரம் ரிங்கின் வரைக்குமான வருமான வரி விலக்கு அடுத்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையில் அமலில் இருக்கும் தொற்றால் முதலில் பாதிக்கப்பட்ட துறையாக விளங்கும் சுற்றுலாத்துறை இன்னமும் அதன் தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் இழப்பை எதிர்நோக்கியுள்ளது அதனை கருத்தில் கொண்டு சரியான தருணத்தில் அரசாங்கம் அறிவித்துள்ள அந்த சலுகைகள் அத்துறை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு வித்திடும் என்கிறார் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக சுற்றுலா முகவராக சேவையை வழங்கி வரும் குமரன் கோவிட் நைன்டீன் அல்லது கொரோனா வைரஸ் மூலம் முழுமையாக பாதிப்படைந்த ஒரு துறை நம் நாட்டில் சுற்றுலாத்துறை இந்த துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் ரிங்கிட் மலேசியா ஒன் பில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த துறையை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சுற்றுலா செல்பவர்களுக்கு சுமார் ஆயிரம் ரிங்கிட் வரை வருமானம் வரி நிவாரணமும் வழங்கப்படும் என்று அரசாங்கமும் பிரதமர் துறையும் அறிவித்துள்ளது இதற்கு முன் அறிவிக்கப்பட்ட பிரியாத்தின் உதவி திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஊதிய தொகை திட்டம் ஐநூறு கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டுடன் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை சார்ந்த சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கும் நூறு கோடி ரிங்கிட் கடனுதவி திட்டம் ஆகியவையும் அத்துறை தொடர்ந்து போட்டியாற்றலுடன் திகழ வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கோவிட் நைன்டீன் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சி பலனளிக்க தொடங்கிவிட்டதாக என்ன வேண்டாம் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விவரம் உலக நடப்புகளில் மலேசியாவின் எம்எச் ஒன்று ஏழு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நான்கு ரஷ்ய ஆடவர்களுக்கு ஆதரவாக தற்காப்பு வாதம் புரிவதற்கு தயார்படுத்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளது அத்தொற்று பரவலை கட்டுப்படுத்த ரஷ்யா அமல்படுத்திய இயல்பு நிலை முடக்கத்தினால் அந்நாள்வரையும் தொடர்பு கொண்டு வழக்க வழக்கு விசாரணைக்கு தேவையான தகவல்களை திரட்டுவதில் சுணக்கம் ஏற்பட்டதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு கிழக்கு யுக்ரைனை கடந்து சென்ற அவ்விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதிலிருந்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேரும் உயிரிழந்தனர் அதன் தொடர்பில் நெதர்லாந்தில் நடைபெற்று வந்த உயர்மட்ட வழக்கு விசாரணை கோவிட் நைன்டீன் நெருக்கடி காரணமாக இரண்டரை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது ஆக கடைசியாக கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்பட்டது அந்நேரத்தில் வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நெதர்லாந்தில் முடக்க நிலை அறிவிக்கப்பட்ட பின்னரே ரஷ்யா தரப்பு அவ்வழக்கு விசாரணையில் இணைந்தது ஆதலால் அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் முக்கிய நபரான அலேக் புலாத்தோவை தொடர்பு கொண்டு போதிய தகவல்களை திரட்டுவதில் சிரமம் ஏற்பட்டதாக அவரது வழக்கறிஞர் சபினா டேண்டோ ஷாத்தே தெரிவித்தார் ரஷ்யரான புலாட்டோஃப் மற்றும் சக நாட்டவரானின் சர்ஜே டுபென்ஸ்கி உட்பட உக்ரைனைச் சேர்ந்த லியோன கர்சென்கோ ஆகியோர் மீது நெதர்லாந்து வழக்கறிஞர்கள் கொலை மற்றும் விமானத்தைச் சுட்டு வீழ்த்தியது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர் அந்த வழக்கு விசாரணை இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட அந்நால்வரில் ஒருவர் கூட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை புலாதோபுக்கு ஆதரவாக மட்டுமே வழக்கறிஞர்கள் குழு ஒன்று வாதாடி வருகிறது அமெரிக்கா மினிசட்டாவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மரணத்திற்கு காரணமான போலீஸ் அதிகாரி முதல் முறையாக மினியா போலீஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார் இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மினியா போலீஸ் வட்டார போலீஸ் துறையை மறுசீரமைக்கும்படி அதன் நகராட்சி மன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி நாற்பத்தி நான்கு வயது டெரெக் ஷோவின் எனும் அந்த மூத்த போலீஸ் அதிகாரி தனது முழங்கால் முட்டையை கொண்டு ஃப்ளாய்ட்டின் கழுத்தை ஒன்பது நிமிடங்களுக்கு அழுத்திய காணொலி பதிவு சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது அக்காணொலியில் என்னால் மூச்சு விட முடியவில்லை என கூறிய ஃப்ளாய்ட் பின்னர் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க கருப்பினத்தவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் போலீஸ் வன்கொடுமைகளை எதிர்த்தும் ஃப்ளாய்ட்டின் மரணத்திற்கு நியாயம் கோரியும் அமெரிக்கா மட்டுமல்லாது உலகளவில் ஆர்ப்பாட்டங்கள் மூண்டன அதன் பலனாக நேற்று ஃப்ளாய்ட்டின் மரணத்திற்கு காரணமான டெரெக் ஷோவின் உட்பட அவருடன் இருந்த மூன்று போலீஸ் அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஷோவின் பத்தாண்டுகளுக்கும் கூடுதலான சிறை தண்டனையை அனுபவிக்க நேரும் என கூறப்படுகிறது இதனிடையே டாக்சஸ் ஹூஸ்டனில் உள்ள ஃபவுண்டன் ஆஃப் பிரைஸ் தேவாலயத்தில் அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனும் அவரது மனைவி ஜெல் உட்பட திரளானோர் ஜார்ஜ் ஃபுளாய்டின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் தனது தாயாரின் கல்லறைக்கு பக்கத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஜார்ஜ் ஃபுளாய்ட் போன்று அமெரிக்காவில் அநியாயமாக உயிரிழந்த அனைத்து கருப்பினத்தவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் வாஷிங்டன் நாடாளுமன்றத்தில் எட்டு நிமிடங்களுக்கு மேல் மௌன அஞ்சலி செலுத்தினர் உலகளவில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று பரவல் மோசமடைந்து வருவதாக டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனால் அந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் பலனளிக்க தொடங்கிவிட்டதாக எந்த ஒரு நாடும் மன நிறைவு கொள்ள வேண்டாம் என அந்த அனைத்துலக அமைப்பு கூறியுள்ளது நாள்தோறும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது குறிப்பாக அமெரிக்காவில் அந்த தொற்றால் மேலும் அதிகமானோர் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது கருப்பின ஆடவரின் படுகொலைக்கு நீதி கோரி அமெரிக்கா உட்பட மேலும் சில உலக நாடுகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அது வலியுறுத்தியுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாத வாக்கில் சீனா ஊஹான் நகரில் அடையாளம் காணப்பட்ட கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்து இரண்டு லட்சத்தை நெருங்கி வருகிறது நான்கு லட்சத்து எட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் கிழக்காசிய நாடுகளை அடுத்து அந்த தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட கண்டமாக ஐரோப்பா கருதப்பட்டது எனினும் தற்போது அத்தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா உருவெடுத்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் நிலைமை மெல்ல சீரடைந்து வரும்போதும் உலகளவில் அத்தொற்றின் தாக்கம் மோசமடைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் தென்ரஸ் அடனம் கெப்ரியசஸ் தெரிவித்தார் கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து நாள்தோறும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தொற்று சம்பவங்கள் பதிவாகி வந்த வேளை நேற்று அந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்துக்கும் அதிகமாக பதிவானது ஒரே இதனிடையே ஐரோப்பிய நாடுகளில் பிறப்பிக்கப்பட்ட முடக்க நிலையின் வாயிலாக பதினோரு நாடுகளில் ஏறத்தாழ முப்பத்தோரு லட்சம் மரண சம்பவங்களை தவிர்க்க முடிந்துள்ளதாக லண்டனின் இம்பீரியல் கல்லூரி அறிவியலாளர்கள் தெரிவித்தனர் வீட்டிலேயே இருக்கும்படி விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் மூலம் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலை தடுக்க முடிந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி பிரிட்டன் ஸ்பெயின் பெல்ஜியம் ஆஸ்திரியா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து ஆகிய அந்த பதினோரு நாடுகளில் மரண சம்பவங்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் கோவிட் நைன்டீன் தொற்று குறித்த தரவுகள் நீக்கப்பட்டதை அடுத்து தற்சமயம் உண்மை நிலவரத்தை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையிலான தொற்று சம்பவங்களை மட்டும் வெளியிடும் அதிபர் ஜெயர் பொல்சனாரோவின் செயலை பலர் கடுமையாக சாடி வருகின்றனர் அமெரிக்காவை அடுத்து வைரஸ் தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மூன்றாவது நாடாக பிரேசில் திகழ்கிறது இந்நிலையில் அந்நாட்டின் ஜர்னல் நேஷனல் எனும் செய்தி ஊடகத்தில் எதிர்மறையான செய்திகள் வெளியிடப்படுவதைத் தடுக்க அரசாங்கம் இம்முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது பிரிட்டனில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க வெளிநாடுகளில் இருந்து அந்நாட்டுக்கு பயணிப்பவர்கள் பதினான்கு நாட்களுக்கு கட்டாயம் தனிமைப்படுத்தும் நடைமுறைக்கு உட்படுத்தப்படுவார்கள் தொற்று சம்பவங்கள் மிகவும் குறைவாக பதிவு செய்யப்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பிரிட்டனுக்கு பயணிக்க அனுமதிக்கப்படுவதால் விமானத்துறை தங்கும் விடுதி வர்த்தக நடவடிக்கைகள் சுற்றுலாத்துறை ஆகியவை பெருமளவில் பாதிக்கப்படுவதுடன் பலர் வேலையை இழக்கும் நிலை ஏற்படும் என விமர்சிக்கப்பட்டுள்ளது இவ்வேளையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவை அடுத்து பிரிட்டனின் மிகப்பெரிய எண்ணெய் எரிசக்தி நிறுவனமான பிபி உலகளாவிய நிலையில் ஏறக்குறைய அதன் பத்தாயிரம் பணியாளர்களை வேலையில் இருந்து நிறுத்த உள்ளது லாப விகிதத்தை காட்டிலும் குறைவான விலைக்கு எண்ணெய் விலை சரிந்ததை அடுத்து இவ்வாண்டின் முதல் காலாண்டில் பிபி நிறுவனத்தின் கடன் மதிப்பு அறுநூறு கோடி அமெரிக்க டாலராக உயர்ந்தது அதனை தென்கொரியாவின் பிரபல சாம்சொங் நிறுவனத்தின் வாரிசுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் கைது ஆணையை வெளியிடவில்லை தனது அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொள்ள சர்ச்சைக்குரிய இரு வர்த்தக நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது சம்சஙங் எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் துணைத் தலைவராக பொறுப்பு வகிக்கும் லீ ஜே யோங்குக்கு எதிராக ஏற்கனவே கையொட்டு கையாடல் உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பதவியில் இருந்து வீழ்த்தப்பட்ட தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் அப்பாக்யோன் ஹாயின் ஊழல் விவகாரத்துடன் தொடர்புடையவையாகும் ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செயல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் சம்சுங் சிஎன்டி நிறுவனமும் ஒருங்கிணைக்கப்பட்ட போது சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டது விலையை ஆக்கிரமிக்க முயன்றது ஆகிய குற்றங்களை புரிந்ததாக நம்பப்படும் லீக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர் எனினும் அந்த கோரிக்கையை நிராகரித்த சோல் மாவட்ட நீதிமன்றம் லீக்கு எதிராக கைது ஆணையை பிறப்பிக்க போதுமான ஆதாரம் எதுவும் இல்லை என கூறியுள்ளது அதே சமயம் அந்த இரு நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட சம்சோங் நிறுவனத்தின் இரு முன்னாள் உயர் அதிகாரிகளை கைது செய்யும் ஆணையும் நிராகரிக்கப்பட்டது அம்மூவரையும் எதற்காக கைது செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு ஏற்புடைய விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை அதோடு தடுப்பு காவல் காவலின்றி விசாரிக்கும் கொள்கைக்கும் அது முரணானது என நீதிபதி குறிப்பிட்டார் ஒன்பது மணி நேரங்களுக்கு நடைபெற்ற அந்த வழக்கு மலேசிய காட்பந்து லீக்கின் கீழ் உள்ள தேசிய மாநில கிழப்புகளின் அணிகளும் பதிவு பெற்ற பயிற்சி கழகங்களும் புதிய வழக்க நிலையை பின்பற்றி ஒருவருக்கொருவர் தொடாமல் பயிற்சியை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் அத்தகைய விதிமுறைக்கு விளையாட்டாளர்கள் இணங்குவார்கள் என பிஎஃப்ஏஎம் மலேசிய தொழில்முறை காட்பந்து விளையாட்டாளர்கள் சங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் இம்முடிவு விளையாட்டாளர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் விளையாட்டாளர்களிடையே மூன்று முதல் ஐந்து மீட்டர் தூரத்துக்கு இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீசல் மெரிக்கன் மெரிக்கன் திட்டவட்டமாக கூறியுள்ளார் விளையாட்டாளர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பயிற்சியின் போது புதிய வழக்க முறைகள் கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார் தற்போது ஒருவருக்கொருவர் தொட வேண்டிய அவசியம் இல்லாத பயிற்சிகளை மட்டும் மேற்கொண்டால் போதுமானது என குறிப்பிட்ட அமைச்சர் முழுமையான பயிற்சிகளை மேற்கொண்டால் தூர இடைவெளியை கடைபிடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் என அவர் சொன்னார் தன்னை உணரச் செய்யும் ஓஷோவின் பொன்மொழிகள் அன்பின் அடிப்படை வாழ்வு அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம் என்கிறார் ஓஷோ இரவு மணி ஏழு முப்பதுக்கு டிவி இரண்டிலும் மை மைப்ரிவியூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றிலும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்